உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். பிறந்த பெண் குழந்தையின் வயிற்றுக்குள் 8 கருக்கள், மருத்துவர்கள் சொல்லும் அதிர்ச்சி காரணம். பிறந்த 21 நாட்களேயான பச்சிளம் குழந்தையின் வயிற்றுக்குள் 8 கருக்கள் இருந்ததைக் கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த இந்த வினோத செயல் மருத்துவ உலகில் சவாலாக பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராம் நகர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி பெண் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த பெண் குழந்தை ஒன்றுக்கு மார்பு எலும்புக்கு கீழே வயிற்றில் கட்டி போல் இருப்பதை கவனித்த மருத்துவர்கள் அதனை அறுவை சிகிச்சை செய்து உடனடியாக அகற்ற வேண்டும் என குழந்தையின் பெற்றோரிடம் பரிந்துரைத்துள்ளனர். இதையடுத்து பெற்றோர் சம்மதத்துடன் குழந்தை பிறந்து 21 நாட்களேயான நிலையில் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. அது பார்ப்பதற்கு நீர்க்கட்டி போல இருந்ததாக கூறப்படுகிறது. அதனை பரிசோதித்த போது அந்த நீர்க்கட்டியில் 8 கருக்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. அவை ஒவ்வொன்றும் 3 முதல் 5 சென்டிமீட்டர் வரை இருந்துள்ளது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து நீர்க்கட்டி அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளதாகவும், அதுவரை மருத்துவமனை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் இம்ரான் தெரிவித்துள்ளார். பிறந்த குழந்தையின் வயிற்றில் கரு உருவாகி இருப்பது என்பதே நம்ப முடியாத ஒன்று. ஆனால் 8 கருக்கள் ஒன்றாக இருந்தது என்பது மருத்துவ உலகில் நடக்கும் அரிதான நிகழ்வு என்கின்றனர் மருத்துவர்கள். இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடியது என்றும், பிறக்கும் 500,000 குழந்தைகளில் 1 குழந்தைக்குத்தான் இதுபோன்று உருவாகும் என்றும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. இந்த அரிய நிகழ்வை கருவுக்குள் கரு உருவாதல் என்கின்றனர். இதை ஆங்கிலத்தில் ஃபீட்டஸ் இன் ஃபீட்டோ என்கின்றனர். இருப்பினும் ஒரு குழந்தையின் உடலுக்குள் 1 கருதான் இதுவரை இருந்தது கண்டறியப்பட்டிருந்ததாகவும், 8 கருக்கள் ஒரே குழந்தையின் வயிற்றில் இருந்தது இதுதான் முதல் முறை என்றும் மருத்துவர் இம்ரான் கூறியுள்ளார். இது குறித்து ராஞ்சி ராணி மருத்துவமனையில் தலைவர் ராஜேஷ் சிங் கூறுகையில், இது மிக மிக அரிதான நிகழ்வு என்பதால் இதனை சர்வதேச இதழ்களில் ஆய்வு கட்டுரையாக வெளியிட திட்டமிட்டு வருகின்றோம் என்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு தமிழ்டன் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.